மியூசிக் ட்ராக்ஸ் எத்தனை ட்ராக்ஸ் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க, அதோட பிரஸ் அவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ ரெண்டு சாங்ஸ், ஃபர்ஸ்ட் சாங் வந்து பிருந்தா மேம் பாடியிருக்காங்க, அது வந்து நீங்க கேட்டீங்க. ரெண்டாவது பாட்டு வந்து பிரதீப் பாடியிருக்காரு, அது வந்து கொஞ்சம் ஒரு ஃபிலசாபிக்கல் டேக் ஆன் லைஃப், இயற்கை அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இட்ஸ் அ மெலடி, ரெண்டு ரெண்டு சாங் ரெண்டுமே மெலடி. ஓகே, ஸோ இதை பிரஸ் மீடியா கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கலாம். இப்போ சொன்னல சார், நான் இது வந்து முதல்லயே நடந்த ஒரு விஷயம். நாங்க இது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே இதை வந்து டைரக்டா ஓடிடில கொடுக்கறதுக்காக அந்த கோவிட் காலகட்டங்கள்ல எடுத்த முடிவு. ஸோ அதனால வந்து இதுக்கு முந்தின டைமும் சொல்லியிருக்கோம், ஓடிடில போறப்போ இது தமிழ்நாடு கடந்து பிற மொழிகளில் இன்னும் ஈஸியாக பெரிய அளவுக்கு ஆடியன்ஸை இந்த படம் ரீச் பண்ணுது ஓடிடியில் போகிறப்போ. ஸோ அந்த வகையில் இந்த படம் தியேட்டரில் வர்றதை விட இதில் ஓடிடியிலேயே அதுக்கு இணையான ஒரு ஆதரவை பெறும்னு நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமா அது ஒவ்வொரு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வியாபார முறைகள் மாறினாலும் உங்களுக்கு அது மூலமாக வரக்கூடிய வர்த்தகங்கிறது வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக தான் இன்னைக்கு இருக்கு. அதனால எங்களுக்கு ஒரு தயாரிப்பாளரா நிச்சயம் சந்தோஷமா இருக்கும். இல்லைங்க, இது வர்றப்பவே விக்னேஷ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அணுகலாம் அப்படிங்கிற இதுல தான் வந்தது. அதனால எங்களுக்கு ஒரு செகண்ட் தாட் இல்லை. நாங்கள் டைரக்டா அப்ரோச் பண்ண உடனே அவங்க இமீடியட்டா இதை பண்றேன்னு சொன்னதுனால எங்களுக்கு அது இன்னொருத்தங்களை யோசிக்கிறதுக்கான இதுலயே சூழ்நிலையே இல்லை. நான் பேசல, இல்ல இது நம்ம சமீப காலத்துல கொரோனா காலகட்டத்துல ஆக்சிஜன் அதனுடைய தேவை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் ரீச் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அண்டு இப்ப நம்ம இன்னைக்கு உலக சினிமா பத்தின அதை பத்தின புரிதல் ஆகட்டும் அதனுடைய பரிச்சயம் ஆகட்டும் இன்னைக்கு மக்களிடையே பெரிய அளவுல இன்டர்நெட் மூலமா இருக்கு. அதனால ஒவ்வொரு படம் வர்றப்பவும் அவங்களுக்கு ஏதோ ஒரு படத்தை வந்து நினைவு கூறதா செய்யும். ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் உங்களுக்கு வந்து சவுத் இந்தியாலேயே உங்களுக்கு வந்து வருஷம் ஒரு 800 படத்துக்கு மேல நமக்கு வருது. இதே மாதிரி இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1500 படத்துக்கு மேல வருஷம் வருது. அப்போ கான்செப்ட் சில நேரங்களில் ஒரு சின்ன சிமிலாரிட்டி இருக்கலாம், பட் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படம். அந்த வகையில் ஓட்டு இது வரைக்கும் வந்த படங்கள் இது ரொம்ப தனித்துவமான ஒரு படமாக தான் நிச்சயமாக இருக்கும். அது வந்து வேற இன்டர்நேஷ்னல் படம் எந்த ஒரு படத்தையும் சார்ந்து இல்லைங்கிறத நாங்கள் தைரியமாக சொல்லுவோம். கண்டிப்பா, ஆமா, இது அம்மாவோட சென்டிமெண்ட்டை மையப்படுத்தி தான் கதை. எந்த ஒரு தாயும் தன் குழந்தைக்கு ஆபத்துனா சும்மா இருக்க மாட்டாங்க. பொதுவா நான் சொன்ன இது அப்படின்னு வச்சுக்கலாமே, எங்க அம்மா கிட்ட இருந்தும் வந்துச்சு ஒரு ஸ்ட்ராங் விமன். அப்படி பார்க்கும்போது நிறைய விமன் பாக்கணும்ல இந்த காலத்துல, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ தே கேன் டூ இட் லைக் அதே மாதிரி. சோ அதுதான் ஒரு மெயின் இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, இது இந்த கதை வந்து இதை மையப்படுத்தி மட்டும் இல்ல, இயற்கையை சார்ந்தும் மையப்படுத்தி இருக்கு. சோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல சார், நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நாங்க ஷூட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகும்போது அப்ப இந்த சூழல் வந்து வேற, அப்ப இருக்க மிகப்பெரிய படம் RRR எல்லாம் கூட தள்ளி போச்சு. அந்த சூழல்ல இது வந்து ரொம்ப சரியான ஒரு முடிவுன்னு எங்களுக்கு தோணுச்சு. உண்மையிலுமே இந்த கதை களம் எடுத்தீங்கன்னா இது வந்து எந்த கார்னர் வேர்ல்ட்ல எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு சேரக்கூடிய ஒரு கதைக்களம். அப்படி
அப்படி பார்க்கும்போது ஓடிடி உங்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்டா தான் நான் அமையும் நான் ஃபீல் பண்ணேன் பர்சனலா. சரி இது எல்லாரோட கால் தான், சோ பெட்டரா இருக்கும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு. Thank you so much. Thank you. So, Rajesh and Mohan Rajendranath, please come on the days. And Adhe Mari, in the Parapadi Dialogue Writer, Ilan Parathi, Avargal, and Chandrakant. Clear picture, Mata Edutana.